ஜெயராமானுஜம். உடையவர் அக்கார வடிசில் தயாரித்து பெருமாளுக்கு நிவேதனம் செய்தார். இப்படி ஒரு தமையன் தங்கைக்கு செய்ய வேண்டிய சீரை செய்து முடித்ததற்காக எம்பெருமானார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ ஆண்டாளை சேவிக்கச் சென்றபோது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அர்ச்சா ரூபத்தில் விக்கிரகமாக நின்று கொண்டிருந்த ஸ்ரீ ஆண்டாளின் உருவம் சிறிது அசைந்தது. அதிலிருந்த ஸ்ரீ ஆண்டாள் வெளியே வந்து உடையவரை எதிர்கொண்டார். கோவில் அண்ணாவே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே என்று வரி அனுசந்தானம் செய்யப்பட்டது. சோழ பாண்டிய சேர நாடுகளில் யாத்திரை முடித்த பிறகு வடநாடு சென்றார். அங்கு காஷ்மீரத்தில் சரஸ்வதி பீடத்திற்கு சென்றார். சரஸ்வதி: வாரும் உடையவரே, வாரும். கப்யாசம் ஸ்ரீ புண்டரீகாக்ஷம் என்ற ஸ்ருதி வாக்கியத்திற்கு எப்படி வியாக்கியானம் செய்தீர்? தேவி, தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. பொருள் இருப்பினும் நியமனத்தை முன்னிட்டுச் சொல்கிறேன். சூரிய மண்டலத்தில் உஷ்ணமான சூரிய கிரணங்களால் முத்தமிடப்படும் பங்கஜ மலரை ஒத்திருக்கின்றன என்று பொருள் கொண்டேன். நன்கு பொருள் கொண்டாய் ராமானுஜா. உன் பிரம்மசூத்திர பாஷ்யம் சிறப்பானது. அது இனி ஸ்ரீ பாஷ்யம் என்று அழைக்கப்படும். உமக்கு ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்ற சிறப்பு பெயர் சூட்டுகிறேன். இந்த விமர்சன கிரந்தத்திற்கு பரிசாக ஹயக்ரீவ மூர்த்தியை அளிக்கிறேன். தாயே, எல்லாம் உங்கள் அருள். தாங்கள் அடியேனுடன் இருப்பதால்தான் இது எல்லாம் சாத்தியமாகின்றது. அடியேன் கருவி, சாதிப்பவர் தாங்கள் அல்லவா? எதுவும் காரண காரியம் இல்லாமல் நடைபெறாது. எனது அருள் என்றும் உன்னுடன் இருக்கும். நல்ல காரியங்களுக்கு எதிரிகள் முளைப்பது போல ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கும் சோழ மன்னன் ரூபத்தில் வந்தது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்த சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் சிவபக்தன். அவனை ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கு எதிராக ஊக்கியவன் நாலூரான் என்ற கூரத்தாழ்வானின் சீடன், சோழ மன்னனின் அமைச்சர். ஸ்ரீ ராமானுஜர் மூலம் வைணவ மதம் பெரிதும் பரவுவதைக் கண்ட சோழ மன்னன் சைவ மதத்தை தனது அரசாங்க மதமாக ஆக்கி சிவனே உயர் தெய்வம் என்று எல்லோரிடமும் கையெழுத்து வாங்க அரசு அதிகாரிகளை ஏவினான். எதற்கும் தலையாட்டும் ஆடுகளிடம் கையொப்பம் வாங்கியிருக்கிறீர்கள். சிங்கங்கள் இன்னும் படியவில்லை. ராமானுஜரும் கூரத்தாழ்வானும் கையெழுத்திட்டால்தான் இதற்கு அர்த்தம் உண்டு. அந்த ராமானுஜனை சிறைப்பிடித்துக் கொண்டு வாருங்கள். இது என் கட்டளை. சோழ வீரர்கள் திருவரங்கம் நோக்கி விரைந்தார்கள். ஸ்ரீ ராமானுஜர் சோழ வீரர்கள் வந்த நேரம் நீராடிக் கொண்டிருந்தார். ராமானுஜர் எங்கே? எதற்கு ராமானுஜர்? அவரை அழைத்து வர மன்னர் உத்தரவு. மடத்து ஆள் உள்ளே விரைந்து விஷயத்தை ஆழ்வானிடம் ரகசியமாக தெரிவித்தார். ஆச்சாரியர் சென்றால் ஆபத்து. இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும். ஸ்ரீ ராமானுஜரின் காஷாயத்தையும் திரிதண்டத்தையும் தாம் தரித்துக் கொண்டு ஆழ்வான் மடத்துக்கு வெளியே வந்தார். அவர் சோழ வீரர்களுடன் செல்வதை பார்த்த பெரிய நம்பி விஷயத்தை ஊகித்துக் கொண்டு ஆழ்வானுடன் சென்றார். உடையவர் நீராட்டத்தை முடித்துக் கொண்டு வந்தார். திரிதண்ட காஷாயாதிகளை கொடுங்கள். அங்கிருந்த முதலியாண்டான் ஆழ்வானும் பெரிய நம்பியும் நீண்ட தூரம் போயிருப்பார்கள் என்று தீர்மானித்து விஷயத்தை உடையவரிடம் சொன்னார். விஷயத்தை அறிந்ததும் உடையவர் பெரிதும் துயரப்பட்டார். பெருமாளே, என்னால் ஆழ்வானுக்கும் பெரிய நம்பிக்கும் இந்த தீமை ஏற்பட வேண்டுமா? ஆழ்வானுடைய உடைகளை எனக்கு தாருங்கள். சுவாமி, தாங்கள் இனி இங்கு இருப்பது அபாயம். ஆகையால் இந்த இடத்தை விட்டு சிறிது காலம் வேறிடம் போய் வருவது நல்லது. ஆழ்வானும் பெரிய நம்பியும் எம்பெருமான அருளால் தீங்கு ஏதுமின்றி திரும்புவார்கள். வீரர்கள் அழைத்து வந்தது வேறு மனிதர்கள் என்று அறிந்ததும் சோழ மன்னன் அவர்களை போக விடுவான். தாங்கள் தப்ப வேண்டியது தங்களுக்காக அல்ல,
ஸ்ரீ வைஷ்ணவம் இன்னும் தங்களைத்தான் நம்பியிருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவத்தின் ஆணிவேர் அழிந்தால் ஸ்ரீ வைஷ்ணவ மதம் அழிந்து போகும். மதத்தை உத்தேசித்து தேவரில் இங்கிருந்து போவது உசிதம். ஸ்ரீ ராமானுஜர் மிகுந்த மன வருத்தத்துடன் தமது ஆராதன பெருமாள் வரதராஜனிடம் சென்றார். எம்பெருமானே, உன் திருவுள்ளம் இப்படியானால் சில காலம் இங்கிருந்து போகிறேன், உன் சித்தப்படி சகலமும் நடக்கும். தமது மடத்திலிருந்த தம் கோஷ்டியில் சில பேர்களை அழைத்து கொண்டு மேல் திசை நோக்கி பயணமானார். சோழன் சபைக்கு பெரிய நம்பியும் கூரத்தாழ்வானும் கொண்டு வரப்பட்டனர். இவர் ராமானுஜர் இல்லை, அவர் சீடர் கூரத்தாழ்வார்.